ஹலோ வணக்கம் இது குருஜி நேரம் வணக்கம் செந்தில் குமார் பேசுறேன் மேடம் கும்பகோணத்துல இருந்து ஓகே செந்தில் குமார் சார் யாருக்காக கேட்க போறீங்க எனக்காக தான் மேடம் உங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க 17/12/1989 மேடம் 17/12/1989 ஆமா பிறந்த நேரம் 10:50 காலையில மேடம் காலையில 10:50 காலை ராசி நட்சத்திரம் ராசி கடக ராசி கடக ராசி நட்சத்திரம் ஆயில்ய நட்சத்திரம் மேடம் ஆயில்ய நட்சத்திரம் ஓகே ஓகே சார் நம்மளுடைய குருஜி கிட்ட பேசுங்க வாழ்த்துக்கள் 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 ஆயில்ய நட்சத்திரம் கடக ராசியா ஆமா ஆமாங்க ஆமா கும்ப லக்னம் குருஜி வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் நல்லா இருப்பீங்க கும்ப லக்னமா ஆமா ஆமா குருஜி சரி என்ன கேக்கனா திருமணம் எப்போ நடக்கும் குருஜி நான் ரொம்ப ட்ரை பண்ணோம் முடியல அரேஞ்ச் எப்போ திருமணம் நடக்கும் குருஜி திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் மனைவி எப்படி இருப்பாங்க வேலைக்கு செல்லும் மனைவியா மனைவியா இல்ல வந்து ஹவுஸ் ஒய்ஃபா சுக்கிரன் பாதிக்கப்பட்டாலே திருமண அமைப்புகள் கொஞ்சம் தாமதமாகும்னு நான் அடிக்கடி சொல்றேன் இந்த அமைப்புல உங்க 12ஆம் இடத்துல சுக்கிரன் அமர்ந்து ராகுவோட சேர்ந்திருக்கிறார் ஆக ராகுவோட சேர்ந்திருக்கிற நிலைமையில தாம்பத்திய சுகம் தாமதமாக கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு விதி 32 வயசு 33 வயசுல தான் வந்து திருமண அமைப்புகள் உங்களுக்கு கூடி வருகிறது ராசிக்கு 7ஆம் இடத்துல அவர் இருக்கிறதுனால அந்த ராகுவோட சேர்ந்திருக்கிற அமைப்பு வந்து கொஞ்சம் நிவர்த்தி தற்போது உங்களுக்கு சூரிய தசை நடந்துகிட்டு இருக்கு சூரிய தசையில் புதன் புக்தி புதன் தான் வந்து உங்களுக்கு பூராட நட்சத்திரத்தில் சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறார் ஆகவே சுக்கரனுடைய நட்சத்திரம் சுக்கரனுடைய தொடர்பு இவைகளில் இருக்கின்ற கிரகங்கள் தான் வந்து திருமணத்தை தாம்பத்திய சுகத்தை கொடுக்கக்கூடியது அப்படிங்கிறது ஒரு விதி இந்த வருடம் டிசம்பர் மாதத்துக்கு பிறகு தான் உங்களுக்கு அந்த தாம்பத்திய சுக அமைப்பே திருமணத்தின் மூலமாக அனுபவிக்கின்ற தாம்பத்திய சுகத்தை அமைப்பே வந்து உங்களுக்கு வருகிறது ஆகவே அடுத்த வருடம் பிப்ரவரி மாதத்துக்கு பிறகு தான் உங்களுக்கு கல்யாணம் இன்னும் ஒரு 6 மாதம் ஆகும் அடுத்த வருடம் உறுதியாக திருமணம் ஆயிருக்கும் வாழ்த்துக்கள் நல்லா இருப்பீங்க நல்லதாக கேட்கணுமா அடுத்த வருஷம் இந்த நேரம் கண்டிப்பாக கல்யாணம் ஆயிருக்கும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சூரிய தசை புதன் பக்தியில் உங்களுக்கு கல்யாணம் ஆகும் ரொம்ப நன்றி தொடர்பு கொண்டதுக்கு அடுத்த ஒரு கால் இருக்காங்க ஹலோ வணக்கம் ஹலோ வணக்கம் ஹலோ வணக்கம் சார் வணக்கம்மா சொல்லுங்க உங்க பேர் என்ன எங்க கால் பண்றீங்க நான் சென்னையில இருந்து கால் பண்றேங்க என் பேர் திவ்யா ஓகேமா திவ்யா யாருக்காக கேட்க போறீங்க எனக்காக கேட்க போறேன் உங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க 15/9/1981 வாழ்த்துக்கள்மா வாழ்த்துக்கள்மா நல்லா இருப்பீங்கம்மா வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருப்பீங்கம்மா நல்லா இருப்பீங்க முதல்ல வந்து எட்டேகால்னு எப்படிமா சொல்றீங்க பதற்றப்படாம சொல்லுங்க சரி சார் இல்ல சார் நான் டைம் பார்க்கல சரியா பார்க்கல சார் கடக ராசி பூசம் நட்சத்திரம் துலா லக்னம் இந்த துலா லக்னம்ன்றத வச்சு எல்லாம் பலன் சொல்ல முடியாது சொல்லுங்க என்ன கேட்கணும் உங்களுக்கு ஏன்னா ஜோதிடம்ன்றது வந்து ஒரு துல்லியமா பிறந்த நேரம் எல்லாத்தையும் வச்சு சரியா சொல்லக்கூடாது எட்டேகாலுக்கு கன்னியா லக்னம் வருது 8/16 துலா லக்னம் வருது எட்டேகால்ன்றது உங்களுக்கு அப்ப உங்க நேரம் உங்களுக்கு துல்லியமா தெரியாது சரி பரவாயில்ல அது அதையாவது கரெக்டா ஒத்துக்கிறீங்க என்ன கேட்கணுமா சின்ன வயசுல இருந்தே கஷ்டம் தான் சார் சின்ன வயசுல இருந்தே கஷ்டங்களா சரிம்மா சொல்லுங்கம்மா கணவர் குழந்தைகள் என்ன ராசிமா ஆயினும் தனிச்சு நீச்சமாக இருக்கிறார் இந்த அமைப்புல வந்து ஒரு 10 வருஷமாவே 2008-2012 வருஷமாவே கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் என்ன கேள்வி கேட்கணும் கணவருடைய ஜாதகப்படி அவிட்ட நட்சத்திரத்துல ஜென்ம நட்சத்திரத்துல இருந்து சனி வெளியே போனதுக்கு அப்புறம் தான் கடன் தொல்லைகள் தீரும் உங்க வாழ்க்கை வந்து 2008 இருந்து ஒரு 15 வருஷம் கஷ்டம்தான் ஆனால் நல்ல வேலையாக கொஞ்சம் முடிகிற நேரத்துக்கு வந்துட்டீங்க கடுமையான கடன் தொல்லைகளில் இருப்பீங்க அதாவது அகலக்கால் வச்சுருப்பீங்க ஏதாவது ஒரு சரியான திட்டமிடுதல் இல்லாமல் ஒரு அகலக்கால் வச்சு கடன் தொல்லைகளில் போய் மாட்டிக்கிட்ட ஜாதகம் இந்த அமைப்பின்படி
நீங்கள் உண்மையை சொல்லப்போனால் ஒரு 50 வயசுக்கு பிறகுதாம்மா நல்லா இருக்கிற ஜாதகம். 2021 ஆயிடணும். கணவருடைய அமைப்பு 2022. 2022க்கு பிறகு கடன் தொல்லைகள் தீரும். கணவர் அவிட்ட நட்சத்திரம், அந்த அவிட்ட நட்சத்திரத்துக்கு 2022 அவிட்ட நட்சத்திரத்திலே சனி போவார். ஆக கடன் தொல்லைகளால் எப்போல்லாம் சுக்கர தசை குருபுக்தி நடக்குதோ, துலா லக்னம்னு நீங்கள் சொல்லிட்டீங்க, 8:30 கன்னியா லக்னம் வருது, 8:16 அந்த ஒரு நிமிடத்தில் தான் வந்து லக்னம் மாறுகிறது. லக்னத்தை வச்சு தான் பலம். அதே நேரத்தில் நீச்ச சுக்கரனாக இருக்கிறதுனால நிச்சயமாக உங்களுக்கு ஒரு 10-15 வருஷமாக நல்ல பலன்கள் நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த கடன் தொல்லைகள் அனைத்துமே வருகின்ற சுக்கர தசை சனிபுக்தியிலிருந்து உங்களுக்கு தீர ஆரம்பிக்கும். அந்த அமைப்பின்படி 2022 பிறகு வாழ்க்கையில் படிப்படியாக பொருளாதார நிலைமை கொஞ்சம் முன்னே வரும். மந்திரத்தில் மாங்காய் விழுகிற மாதிரி ஒரே நாளில் நம்முடைய கடன் தொல்லைகள் நிச்சயமாக தீர்ந்து விட போவது இல்லை. மந்திரத்தில் மாங்காய் விழுந்த மாதிரி ஒரே நாளில் நம்முடைய கடன் தொல்லைகள் நிச்சயமாக தீர்ந்து விட போவது இல்லை. ஆகவே வந்து ஒரு 2022 வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. அதன் பிறகு வாழ்க்கை நிச்சயமாகவே நல்லாயிருக்கும். 51 வயசு 50 வயசுக்கு பிறகு வாழ்க்கையில் நல்லா இருக்கிற ஜாதகமாக நிச்சயமாக நன்றாக இருப்பீர்கள். வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி மேம் தொடர்பு கொண்டதுக்கு. அடுத்து ஒரு நேர் இருக்காங்க. ஹலோ, வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் சார், சொல்லுங்கள், உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? மேடம் என் பேர் தட்சிணாமூர்த்தி, சென்னையிலேருந்து கால் பண்ணுறேன் மேடம். ஓகே சார், யாருக்காக சார் கேட்க போகிறீங்க? எனக்காக தான் மேடம். உங்கள் டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்கள். டேட் ஆஃப் பர்த் வந்து 8/10/1987. 1987. பிறந்த நேரம்? பிறந்த நேரம் வந்து காலை 6:10. காலை 6:10. ராசி நட்சத்திரம்? ராசி வந்து மேஷ ராசி, அஸ்வினி நட்சத்திரம். மேஷ ராசி, அஸ்வினி நட்சத்திரம். ஓகே சார், உங்களுக்கு மேஷ ராசி அஸ்வினி நட்சத்திரம் கன்னியா லக்னம். ஆமா சார். சரி, உங்களுக்கே கொஞ்சம் ஜோசியத்துல எல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும். நீங்களே கொஞ்சம் அதிகமா ஜோசியம் எல்லாம் பாத்துக்கிட்டு இருப்பீங்களே? மனுஷனா பிறந்தவன் எல்லாருக்குமே அப்படி இல்லாம இருக்குது. 100,000 ஒருத்தருக்கு தான் திருமணம் ஆகாம அமைப்புகள்லாம் இருக்கு. 33 வயசு வரைக்கும் எதுவுமே சொல்ல மாட்டேன். அதுவும் அடுத்த வருஷம் 5வது மாதம் வரைக்கும், அடுத்த மே வரைக்கும் சந்திர திசையில் செவ்வாய் புக்தி, சஷ்டாஷ்டக புக்தி. அப்போ அந்த சந்திரனுக்கு செவ்வாய், அது 8வது அதிபதி புக்தியில் எதை கொடுத்தாலும் பின்னாடி ஒரு வில்லங்கத்தை கொடுக்க போகிறார் அர்த்தம். ஆகவே சந்திர திசை ராகு புக்தியிலிருந்து, ராகு தான் 7வது இடத்துல குருவின் வீட்டில் இருக்கிறார். ஆக இன்னும் 1 வருஷம் திருமணம் தாமதமாகும், வேலையும் சரியாக இருக்காது. 1 வருஷத்துக்கு நான் நல்ல பலன் சொல்ல மாட்டேன். சந்திர திசையில் செவ்வாய் புக்தி முடியணும். சந்திர திசை ராகு புக்தி வந்து ராகுபக்தி வந்து அடுத்த வருடம் மே மாதம் 2021 ஆரம்பிக்குது. செவ்வாய் பக்தி எப்போவுமே கன்னியா லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு, மிதுன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல பலன்களை செய்கிறதில்லை. இந்த அமைப்பின்படி உங்களுக்கு வந்து அடுத்த வருடம் மே மாதம் பிறகு தான் வந்து, இப்போ இந்த வருஷம் இப்போ முடிஞ்சதுக்கப்புறம் தான் நல்ல வேலையை கிடைக்கும். அது வரைக்கும் எதோ கிடைக்கிற வேலைக்கு போங்க. ஏற்கனவே கொரோனா அதுன்னு சொல்லிட்டு வேலை இருக்கிறவங்களே வீட்டை வெளியில் வந்து ஆஃபீஸுக்கு வர வேண்டாம், வீட்டிலேயே உட்காந்து செய்யுங்கன்ற காலம் வந்துருச்சு. ஆகவே வேலையை பற்றி கொரோனாவை மீறி வந்து ஜோதிடத்தில் ஒன்றும் சொல்ல முடியாது. இந்த அமைப்பின்படி இந்த வருஷம் முழுக்கவே ஒரு நல்ல வேலை, நல்ல அமைப்புகள் கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இல்லை. 33 வயதிற்கு பிறகு வாழ்க்கையில் வந்து ஒரு மறுமலர்ச்சியை சந்திக்கக்கூடிய ஜாதகம் சந்திரதசை ராகு பக்தி. ராகு வந்து 7வது இடத்தில் இருக்கிறனாலையும் இருக்கும் வீட்டின் அதிபதியைப் போல பலன் செய்வார் அப்படிங்கிறதபடி, சந்திரதசை ராகு பக்தியில் அடுத்த வருஷம் ஜூன் மாதத்திற்கு பிறகு, இன்னும் எக்ஸாக்டாக சொல்லணும்னு சொன்னால், உங்களுக்கு இந்த ஆவணி மாதம் போய் அடுத்த ஆவணி, இந்த செப்டம்பர் போய் அடுத்த செப்டம்பரில் நிச்சயமாக திருமணம் ஆகிவிடும். 34 வயதிற்கு பிறகு சந்திரதசை குரு பக்தியில் தகப்பனானதுக்கப்புறம் வாழ்க்கை நல்லாயிருக்கும். அப்பாவானதுக்கு பிறகு வாழ்க்கையில் ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய ஜாதகம். 34 வயசுக்கு பிறகு ரொம்பவே நல்லா இருப்பீங்க. வாழ்த்துக்கள். மனசை தளர விட வேண்டாம். ஜாதகம் கொஞ்சம் நல்ல ஜாதகம் தான். ஏன்னா வந்து சந்திரன் குருவுக்கு நேரெதிரே புதன் சுக்கரன் இருப்பது, அது ஒரு நல்ல அமைப்பு. அதாவது சந்திர அதியோகம்னு அடிக்கடி சொல்கிறேன் இல்லையா, அந்த சந்திர அதியோகம் வந்து, ஆனால் அந்த சந்திர அதியோகத்துக்கு புதன் குரு சுக்கர திசைகள் வந்தால் ரொம்ப மேன்மையான ஒரு அமைப்பு. ஆயினும் சந்திரன் பௌர்ணமி சந்திரனாக இருந்து அவர் குருவோடு சேர்ந்து, அவர் வந்து லக்னாதிபதியும் தர்மகர்மாதிபதிகளான புதனையும் சுக்கரனையும் பார்க்கறதுனால 34 வயதிற்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கை நிறைவாகவே இருக்கும். வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க. ரொம்ப நன்றி சார் தொடர்பு கொண்டதுக்கு. அடுத்து ஒரு நேரம் இருக்காங்க. ஹலோ வணக்கம், இது குறிச்சி நேரம். ஹலோ வணக்கம் மேடம். சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன, எங்கிருந்து கால் பண்றீங்க? மூர்த்தி, கடலூர்ல இருந்து கால் பண்றேன். மூர்த்தி சார், கடலூர்ல இருந்து யாருக்காக கேட்க போறீங்க? ராசி நட்சத்திரம்?
ரிஷபராசி ரோஹிணி நட்சத்திரம். ரிஷபராசி ரோஹிணி நட்சத்திரம். ஓகே சார், உங்களுக்கு என்ன கேட்கணுமோ நம்ம குருஜி. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ரிஷபராசி ரோஹிணி நட்சத்திரம் கும்ப லக்னம். ஆமாங்கய்யா. சரிங்கய்யா. நல்லா இருப்பீங்க, நல்லா இருப்பீங்க, ரொம்ப நல்லா இருப்பீங்க. சொல்லுங்க ஐயா, சொந்த வீடு அமைப்பு இருக்கா கொஞ்சம் சொல்லுங்கய்யா. சொந்த வீடு அமைப்பு கண்டிப்பா இருக்கு. சுக்கிரன் வளத்து நான்காம் இடத்துல இத்தனை சுபகிரகம் இருக்கும்போது சொந்த வீடு எல்லாமே எப்படி இருக்கும்? நான்காம் இடம் வீடு, வாகனம், தாயாருடைய அமைப்பு, அம்மா எப்படி இருப்பாங்க, வீடு எப்படி கிடைக்கும், இது எல்லாத்தையும் அமைப்பு நல்லா இருக்கே. வந்து பௌர்ணமியை நோக்கி போய் கொண்டிருக்கின்ற ஒரு சந்திரன் இருக்கிறார், சுக்கிரன் அவர்களை பார்க்கிறார். ஆக என்ன வயசு? 32 வயசு தானே ஆகுது. ஹலோ. ஆமாங்கய்யா. இந்த அமைப்பின்படி குருதசையில தான் 2023 அஞ்சாம் மாசத்துக்கு பிறகு வருகின்ற குருதசையில கண்டிப்பா சொந்த குருதசை சுயபக்தியில சொந்த வீடு கிடைக்கும். குருதச சுயபக்தியில் இருந்து 2023 பிறகு சொந்த வீட்டில் இருக்கிற ஜாதகம். இப்போது ராகுதசையில் அந்த சூரிய சந்திர செவ்வாய் பக்திகள் அப்படி ஒன்றும் பெரிய நல்ல பலனை தராது. கும்ப லக்னத்திற்கு சூரிய சந்திர செவ்வாய் வந்து சரியான பலனை கொடுக்குற கிரகங்கள் இல்லை. ஆகவே 2023 வரைக்கும் கொஞ்சம் ஸ்மாரான பலன்கள் தான் நடக்கும். சொந்த வீடு கண்டிப்பாக உண்டு, சொந்த வீடு வந்து நிச்சயமாக உண்டு. குருதச ஆரம்பிக்கணும். சுக்கரனுடைய வீட்டில் இருக்கிறது, சுக்கரனுடைய வீட்டில் இருக்கும் கிரகங்கள், சுக்கரனோடு தொடர்பு கொண்ட கிரகங்கள், நான்காம் வீட்டில் இருக்கின்ற கிரகங்கள், நான்காம் வீடு சுபத்துவமாகி, நான்காம் அதிபதி சுபத்துவமாகி, நான்காம் வீட்டோடு தொடர்பு கொண்டு சுபர்கள் நான்காம் வீட்டில் இருக்கின்ற ஒரு அமைப்பில் வந்து நிச்சயமாக சொந்த வீடு பாக்கியம் கிடைக்கும். அது எப்போ கிடைக்கும்னா நான்காம் அதிபதி அல்லது சுக்கர தசாபக்திகளில் தான் கிடைக்கும். இந்த அமைப்பின்படி உங்களுக்கு கும்ப லக்னமாகி நான்காம் வீட்டில் வளர்வரை சந்திரன், சந்திரனும் குருவும் உட்கார்ந்து, அந்த சந்திரனும் குருவும் தனித்து மட்டும் உட்கார்ந்துருந்தாங்கன்னா நிச்சயமாக அந்த நான்காம் வீடு வலுவற்று போய், அதாவது அந்த அதிகமான சுபத்துவ அமைப்பில் அந்த நான்காம் வீடு வலுவற்று போய் நான்காம் வீட்டின் பலன்கள் எதுவுமே நடக்காது. ஆயின் இங்கே வந்து நான்காம் வீட்டை சுக்கரன் பார்க்கிறார். அந்த நான்காம் வீட்டை தன்னுடைய ஸ்தானாதிபதி அவரே வந்து நான்காம் வீட்டை பார்க்கறதுனால உங்களுக்கு 2023 ஆண்டிற்கு பிறகு, எக்ஸாக்டாக சொல்ல போனால் 2024 ஆண்டு உங்களுடைய 36வது வயசில் நிச்சயமாக சொந்த வீட்டில் இருப்பீங்க. வாழ்த்துக்கள், நன்றாக இருப்பீர்கள். ரொம்ப நன்றி சார் தொடர்பு கொண்டதுக்கு. அடுத்து ஒன்னே இருக்காங்க. ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம்மா. வணக்கம்மா, சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்கிருந்து கால் பண்றீங்க? நான் சென்னையில இருந்து கால் பண்றேன் மேம். அக்காக்காக கேட்கணும். அவங்க டேட்டா சொல்லுங்கம்மா. அவங்களுடைய பேர் வந்து ஆரோக்கிய பிச்சம்மாள் ஃபர்னாண்டஸ். டேட் ஆஃப் பர்த் வந்து 10/9/75. 10/9/75. பிறந்த நேரம் 6:30 PM. 6:30 PM. ராசி நட்சத்திரம்? ராசி துலாம் ராசி, நட்சத்திரம் வந்து விசாகம், பிறந்தது வந்து திருநெல்வேலி. ஓகே, துலாம் ராசி, விசாக நட்சத்திரம், திருநெல்வேலியில் பிறந்திருக்காரு. உங்கள் அப்பாவுக்கு என்ன கேட்கணுமோ நம்ம குருஜி கிட்டே கேளுங்க. அக்காவா? அக்கா ஜாதகமா? ஆமாங்கய்யா. துலாம் ராசி, கும்ப லக்னம், என்ன இன்னைக்கு காலையிலிருந்து நிறைய கும்ப லக்னமாக வரீங்கன்னு தெரியலையே, சொல்லுங்கம்மா என்னம்மா கேட்கணும்? அக்கா வந்து இப்போ இங்க பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க சார், வெளிநாடு போய் அவங்க அவங்க ஹஸ்பண்டோட செட்டில் ஆகுறாங்க. ஃபியூச்சர்ல அவங்க பிசினஸ் பண்ணலாமா இல்ல ஜாப் போலாமா, அவங்களுடைய ஃபியூச்சர் எப்படி இருக்கும்னு தெரியல. வெளிநாடு போய் அக்கா ஹஸ்பண்டோட செட்டில் ஆகுறாங்களா? வெளிநாடு போயிட்டு வர முடியும், ஹஸ்பண்டோட செட்டில் ஆகிற அமைப்புலாம் இல்லையம்மா. 12ஆம் இடத்தை சனி பார்க்கிறாரு, கேது தசை நடக்குது, வெளிநாடு கண்டிப்பாக போக முடியும். சுக்கிரன் அடுத்து இருக்கட்டும், வெளிநாடு போவாங்க. நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்களே, ஹஸ்பண்டோட போய் செட்டில் ஆக போறாங்கன்ட்டு. வெளிநாட்டில் செட்டில் ஆக முடியாது, ஹஸ்பண்ட்கிட்ட போய் அங்கே இருக்க முடியும். இப்போ வந்து கேது புக்தி நடக்குது, கேது தசை நடக்குது. இந்த கேது தசை நடக்கிற அமைப்பில் 2023 வரைக்குமே வந்து கேது தசை வந்து வெளிநாட்டில் இருக்க வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. 8ஆம் அதிபதி வலுத்திருக்கிறார். 8ஆம் அதிபதி வலுத்திருக்கிற அமைப்பில் வந்து நிச்சயமாக 6/15 கும்ப லக்னம் தானம்மா, 10/9/1975 துலாம் ராசி, விசாக நட்சத்திரம் தானே? ஆமாங்க சார். இந்த அமைப்பில் இந்த பெண்மணி வந்து வெளிநாட்டில் நிரந்தரமாக இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை. நல்ல பலன்களை தான் செய்யும். இந்த அமைப்பின்படி கேது தசை சந்திரபக்தி, கேது தசை சந்திரபக்தி 2018/2029 வர்ற 10ஆம் மாசத்துக்கு பிறகு கேதச குருபக்தியில் நிச்சயமாக தொழில் பண்ணலாமா, செய்யலாம், நன்றாகவே இருக்கும். வெளிநாட்டில் கேதுன்றது வெளிநாட்டை குறிக்கின்ற ஒரு கிரகம், அதனால் வந்து கண்டிப்பாக 10ஆம் அதிபதி அதாவது இந்த வருஷம் 10ஆவது மாதத்துக்கு பிறகு கண்டிப்பாக வெளிநாட்டில் தொழில் பண்ணலாம். வெளிநாட்டில் தொழில் பண்ணுறது நல்லதாக தான் இருக்கும். இதனையடுத்து இப்போ வந்து ஒரு 2 வருஷம் ஒரு ஃபவுண்டேஷன் மாதிரி நடக்கும். அக்காவை தாராளமாக தொழில் பண்ண சொல்லுங்கள். அடுத்து வரப்போகின்ற சுக்கிரன் வந்து
ஏழாம் வீட்டில் குருவின் பார்வையில் ஏழாம் அதிபதியோடு இருக்கிறார். ஆக அந்த அமைப்பில் சுக்கர தசை எப்போவுமே கும்ப லக்னத்திற்கு ஒரு நல்ல பலன்களை செய்யக்கூடிய ஒரு தசை. ஆக இந்த 2 வருஷம் தொழில் ரீதியிலான ஒரு சின்ன அஸ்திவாரம் மாதிரியான சில விஷயங்கள் நடக்கும். ஆகவே வருகின்ற 10வது மாதத்திற்கு பிறகு அக்கா ஒரு தொழில் பண்ண போகிறாங்க. அந்த தொழில் ஒரு 2 வருடம் சுமாராக நடக்கும். அதன் பிறகு நடக்க இருக்கின்ற சுக்கர தசையில் வந்து குருவின் பார்வையில் ஏழாம் அதிபதியோடு சேர்ந்திருக்கின்ற சுக்கரனின் அமைப்பால் நிச்சயமாக அந்த தொழில் நல்ல விதமாக இருக்கும். ஒரு 50 வயசுக்கு பிறகே வந்து சுக்கர தசை வர்றது மிகப்பெரிய யோகமாக. ஆகவே இந்த பெண்மணி ரொம்ப நன்றாக இருப்பார்கள். ஒரு 20 வருஷம் சுக்கர தசை யோக தசை, வாழ்த்துக்கள்மா, நல்லா இருப்பாங்க. ரொம்ப நன்றி மா, தொடர்பு கொண்டதுக்கு. அடுத்து ஒரு நேயர் இருக்காங்க. ஹலோ வணக்கம், இது குருஜி நேரம். வணக்கம் மேடம். வணக்கம் சார், சொல்லுங்க உங்க பேர் என்ன, எங்கிருந்து கால் பண்றீங்க? என் பேர் சென்னையில இருந்து பேசுறேன், ஆறுமுகம். ஓகே சார், ஆறுமுகம் சார், யாருக்காக கேக் போறீங்க? என் பொண்ணுக்காக கேக்கணும் மேடம். அவங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க சார். 27/4/2011. 27/4/2011. பிறந்த நேரம்? பிறந்த நேரம் வந்து 2 PM. 2 PM, 2 மணி. ஓகே. ராசி நட்சத்திரம்? ராசி வந்து கும்பராசி, சதய நட்சத்திரம். கும்பராசி, சதய நட்சத்திரம், சிம்ம லக்னம். சிம்ம லக்னம், ஓகே சார். உங்க மகளுக்கு என்ன கேட்கணுமா நம்ம குருஜி கிட்டே கேளுங்க. என்ன கேக்கணும்? ஐயா வணக்கம் ஐயா. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க சொல்லுங்க. யோகம் எப்படி இருக்கு, படிப்பு எப்படி இருக்கு ஐயா? கும்பராசி சதய நட்சத்திரம் தானே சிம்ம லக்னம். ஆமா ஐயா, ஆமா. செவ்வாய் தான் அதிக சுபத்துவமான கிரகம். அந்த பெண்ணுக்கு பயாலஜி படிக்கிறதுல தான் ஆர்வம் ஜாஸ்தியா இருக்கும். சரி. உயிரியல் அந்த இதுன்னு சொல்றோம் இல்லையா, பயாலஜி. செவ்வாய் சம்பந்தப்பட்ட, செவ்வாய் சம்பந்தப்பட்ட படிப்பு. ராசிக்கு லக்னத்திற்கு 10ஆம் இடத்தோடு குரு செவ்வாய் தொடர்பு கொள்ளுது. ராசிக்கு 10ஆம் இடத்துல செவ்வாய். மருத்துவ அமைப்பு, மருத்துவ படிப்பு, மருத்துவம் சார்ந்த படிப்புகளில் அந்த பொண்ணு வரும். எதில் ஆர்வம் இருக்கு குழந்தைக்கு? MBBS டாக்டர் அந்த யோகம் இருக்காங்க, அதுதான். ஐயோ, நான் என்ன மருத்துவ, நான் தமிழில் சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீங்கள் இங்கிலீஷில் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, ரெண்டுக்கு அர்த்தம் என்னங்க? கட்டாயம், கட்டாயம். நான் வந்து மருத்துவராக போகிறாங்கன்னு சொல்கிறேன், நீங்கள் MBBS டாக்டர்னு கேட்குறீங்க சார் எனக்கு. ரெண்டுக்கு அர்த்தம் ஒண்ணுதாங்க, லாங்குவேஜ் தான் வேற. செவ்வாய் என்னுடைய தியரி படி சுபத்துவம், ஒரு ஜாதகத்தில் ஒரு ஜாதகத்துல சுபத்துவம் அதிகமாக இருக்கின்ற, எந்த ஒரு ஜாதகத்துல சுபத்துவம் அதிக சுபத்துவமாக இருக்கிற ஒரு ஜாதகத்தில் அதிக சுபத்துவமாக இருக்கின்ற கிரகத்தின் தொழில் அமையும் அப்படிங்கிறது தான் அமைப்பு. அந்த அமைப்பின்படி செவ்வாய் அதிக சுபத்துவமாக இருக்கிறது. அந்த சுபத்துவ செவ்வாய்னால தான் குழந்தைக்கு மருத்துவம் படிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. நான் நிறைய தடவை சொல்லியிருக்கிறேன், லக்னம் லக்னாதிபதி வலுத்த குழந்தைகள் இயல்பாகவே தங்களுடைய லட்சியத்தை வந்து மனசில் வச்சுக்கும். அதாவது ஒரு குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு அனிதா MBBS, தீபிகா IAS இப்படின்னு ஒரு குழந்தை சவத்திலெல்லாம் கிறுக்கி வைக்குதுன்னு வைங்க, லக்னாதிபதி வலுவாக இருந்தால் அந்த குழந்தை இலக்கு நோக்கிய பயணத்தை தானே நடைபோடுகின்ற ஒரு அமைப்பை பரம்பொருள் அமைத்து கொடுக்கும் அப்படின்னு தான் சொல்கிறேன். அதுபோன்ற அமைப்பில் இந்த குழந்தையும் ஒன்று. சிம்ம லக்னம், லக்னாதிபதி உச்சமாக இருக்கிறார். செவ்வாய் 8ஆம் வீட்டில் மறைந்தாலும், மறைவு ஸ்தானங்களில் எந்த ஒரு சுபத்துவத்திற்கும், மறைவு ஸ்தானங்களில் இருக்கிற கிரகம் அதிக சுபத்துவமாக இருந்தால் அது மறைந்ததாக அர்த்தமே இல்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய சுபத்துவ தியரியில் நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருக்கேன். அந்த அமைப்பின்படி இங்கே செவ்வாய் குருவின் வீட்டில் அமர்ந்து சுக்கரன், உச்ச சுக்கரன் குருவோடு இணைந்திருக்கிறது, அதிகமான ஒரு சுபத்துவத்தை குறிக்கிறது. ஆகவே இந்த குழந்தைக்கு சிறு வயதிலிருந்தே நம்ம சொல்லிக் கொடுக்காமலே, நான் டாக்டர் ஆகணும், நான் டாக்டர் ஆகணும், எனக்கு டாக்டருக்கு தான் படிப்பேன் அப்படின்றத தன்னுடைய மனதில் வந்து இந்த குழந்தை இயல்பாகவே தேக்கி வைத்து கொண்டிருக்கும். ஆகவே நிச்சயமாக மருத்துவத்துறையில் சாதிக்கின்ற ஒரு, அதற்கு வந்து அடுத்தடுத்து வருகின்ற தசைகள் மற்றும் யோக தசைகளாக இருக்கலாம்னு பார்க்கணும். 16 வயதிற்கு பிறகு சரியான பருவத்தில் அந்த குழந்தைக்கு குருதசை வருது. 16 வயசுலேருந்து 32 வயசு வரைக்கும் மிகவும் யோகமான இந்த சிம்ம லக்னத்துடைய யோகாதிபதியாகிய குருவின் தசை வர்றதுனால நிச்சயமாக அந்த குழந்தைக்கு 16 வயசுக்கு பிறகு அனைத்தும் நல்லவைகளாக நடந்து இந்த குழந்தை உறுதியாக MBBS, அப்புறம் நீங்கள் கூடுதலாக கூட ஒன்று சொல்லிடுறேன், MDயாக வரும். மேற்படிப்பு, மருத்துவ மேற்படிப்பு அனைத்துமே உண்டு. சூரியன் வலுவாக இருக்கிறதுனால இருதயம் கார்டியாலஜிஸ்ட், அறுவை சிகிச்சை நிபுணர், சூரியன் சம்பந்தப்பட்ட, ஏன்னா சூரியன் 10ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்கிறார். ஆக சூரியன் சம்பந்தப்பட்ட துறையில் வந்து மிகவும் பிரபலமான ஒரு மருத்துவராக அந்த குழந்தை இருப்பார். வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க. ரொம்ப நன்றி சார் கால் பண்ணதுக்கு. குருஜி ஒரு சிறிய இடைவேளைக்கு போயிட்டு வந்துடலாம். இப்போ நம்மளுடைய குருஜி நேரத்தில் வரப்போகிறது ஒரு சிறிய இடைவேளை. குருஜி ஒரு காலர் ரெடியாக இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ வணக்கம் குருஜி நேரம். ஹலோ, நான் உமா பேசுறேன் மேடம். ஓகேம்மா, யாருக்காக கேட்க போறீங்க? என் பையனுக்காக கேட்கும். உங்க பையனோட டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்கம்மா. 11/9/2016. 11/9/2016. பிறந்த நேரம்? சொல்லுங்க
தனுசு ராசி பூராட நட்சத்திரம். தனுசு ராசி பூராட நட்சத்திரம். ஓகேமா, நம்ம குருஜி கிட்ட கேளுங்க. வாழ்த்துக்கள்மா, வாழ்த்துக்கள்மா. குழந்தை நல்லா இருப்பாமா? என்னம்மா கேட்கணும்? இல்ல, அவங்க அப்பா ராசிக்கு எப்படி இருக்கும்னு கேக்குறோம். ரொம்ப கஷ்டப்படுறாங்க, பையன் ரொம்ப இது பண்றான். சரி அம்மா, தனுசு ராசிக்காரவங்க யார் வீட்டில் இருக்கிறாங்களோ அந்த குடும்பம் வந்து கொஞ்சம் கஷ்டப்படுதுன்றதை அடிக்கடி நான் சொல்லிக்கிட்டு வரேன். 17, 18, 19 இந்த 3 வருஷமும் நல்லா இல்லாத வருஷம் இல்லையா? அப்பா வந்து அப்பாவுக்கும் அவருடைய ராசி பிடிப்பு, மகனுடைய ராசி, அதனால இந்த பையனால தான் அப்பா கஷ்டப்படுறாரான்னு சொல்லக்கூடாது. அப்பாவுடைய அமைப்பின்படி ஒரு 2017, 2018, 2019 இந்த 3 வருஷமே கஷ்டமான ஒரு வருஷம். அதாவது தனுசு ராசி தான் அதுக்கேற்ற மாதிரி அவருடைய ராசி, அவருடைய ஜாதகப்படி அவருடைய நேரம் வந்து நல்லா இல்லாத நேரமாக இருக்கும். உங்களுடைய நேரமும் அந்த மாதிரி தான் இருக்கும். இந்த குழந்தை பிறந்ததுனால தான், அந்த குழந்தையோட ராசினால தான் தாய் தகப்பன் கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லவே கூடாது. அது தவறான ஒன்று. இந்த அமைப்பின்படி 15, 16, 17, 18, 19 இந்த 3 வருஷமும் தனுசு ராசிக்காரங்க யார் வீட்டில் இருந்தாங்கனாலே அந்த வீடு நல்லா இல்லைன்றதான் உண்மை. தகப்பனாக இருக்கட்டும், தாயாக இருக்கட்டும், குழந்தைகளாக இருக்கட்டும், அதுலேயும் குறிப்பாக பூராண நட்சத்திரம்னா 2018 அக்டோபர் மாதத்திலிருந்து 2019 முழுக்க வருமானமே இல்லை. சரியா? ஆமாம்மா. ஆமாம்மா. இந்த பையனுடைய ஜாதக அமைப்பின்படியே 2021 வரைக்கும் நல்லா இருக்கிறதுக்கான அமைப்புகள் இல்லை. அதாவது வருமானம் வர்றதுக்கான அமைப்புகள் இல்லை. இந்த 1 வருஷம் பொறுத்துக்கங்கம்மா. குறிப்பாக வந்து பூராட நட்சத்திரக்காரங்க எல்லாருக்குமே வந்து 2021 கடைசி செப்டம்பர் மாதத்துலேருந்து தான் விடிவு காலமே வருது. இதே அமைப்பு தான் தாய் தகப்பனுடைய அமைப்புலையும் இருக்கும். ஆகவே கொஞ்சம் பொறுமையாக இருங்க. கடந்த 3 வருடமாக 2017, 2018, 2019 இந்த 3 வருஷமாக இருந்த தொந்தரவுகள் இனிமே இருக்காது. 2021 செப்டம்பர் மாதத்திற்கு பிறகு இந்த கடன் தொல்லைகள், இந்த வட்டி கட்ட வேண்டியது, இந்த வருமானம் இல்லாத நிலைமை, விரயம், இவைகள் அனைத்துமே கொஞ்சம் இதாகும். இந்த பையனுடைய ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் லக்னாதிபதி வலுவாக இருக்கிறாரு, சந்திரன் வலுவாக இருக்கிறாரு, வளர்வுறையில் பிறந்திருக்கிறாரு. லக்னத்திலேயே சந்திரன் இருக்கிறது மிகப்பெரிய யோக அமைப்பு. ஆகவே 2021 செப்டம்பர் மாதத்திற்கு பிறகு வீட்டில் வந்து ஒரு சேமிக்கிற அளவுக்கு வருமானம் இருக்கும்மா. கடன்கள்லாம் அடைக்க முடியும், வருமானம் வரும். வாழ்த்துக்கள்மா, நல்லா இருப்பீங்க. ரொம்ப நன்றிமா தொடர்பு கொண்டதுக்கு. அடுத்து ஒரு நேரம் இருக்காங்க. ஹலோ, வணக்கம் குருஜி. நேரம் வணக்கம்மா. வணக்கம்மா, சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? என் பேர் ராஜி. என் பையனுக்காக கேட்கணும். ஓகேம்மா, அவரோட டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்கம்மா. 9th மார்ச் 1982. பேர் என்ன? நேரம் 5:45 PM. ராசி நட்சத்திரம் திருநெல்வேலி. திருநெல்வேலி திருநெல்வேலி பூரம் சாரி சிம்ம லக்னம். சிம்ம லக்னம். ஆமா, பூரம் சிம்ம லக்னம். ஓகேம்மா, நம்ம குருஜி கிட்டயே பேசுங்கம்மா. வாழ்த்துக்கள்மா, வாழ்த்துக்கள்மா. பூரணா நமஸ்காரம். ரொம்ப சந்தோஷம் எனக்கு. ரொம்ப டெய்லி உங்களோட இதுக்கு யூடியூப்ல தினமும் மெசேஜ் அனுப்பிங்க இருக்கேனா. பதில் டே இதுலயே நான் டெய்லி பாப்பேன். சண்டே தோறும் நான் பாப்பேன். பாருங்கம்மா, உங்களுக்கு இன்னைக்கு கிடைச்சிருச்சு பாருங்க லைன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. லாஸ்ட் மந்த், லாஸ்ட் இயர் கிடைச்சது, இப்ப கிடைச்சிருக்கு எனக்கு. நல்லா இருப்பீங்கம்மா, நல்லா இருப்பீங்கம்மா. பாருங்க உங்க வாயால இந்த வார்த்தை கேக்குறதுக்கே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். நல்லா இருப்பீங்கம்மா, சொல்லுங்கம்மா. பையனுக்கு மேரேஜ், ரீமேரேஜ் பண்ணணும், டைவர்ஸ் ஆயிடுச்சு. சரி, அதுக்கு தான் நான் கேட்கலாம்னு சொல்லிட்டு. அது எப்ப நடக்கும், அது கல்யாணம் பண்ணாலும் நல்லா இருக்குமா, குழந்தை பாக்கியம் உண்டா, வீடு வாங்க பாக்கியம் எல்லாம் வாங்க முடியுமா, அதெல்லாம் பத்தி கேட்கணும், ஜாபை பத்தி கேட்கணும். சரி, 35-36 வயசு வரைக்கும் ஒருத்தருக்கு திருமணம் செட்டில் ஆகலைன்னா என்ன அமைப்பு இருக்கணும்னு சொல்றேன் அடிக்கடி, சொல்லுங்க பாப்போம். அதாம்மா, அது ரைட்டு சார். 7th இடம் விட 11th இடம் வலுத்து இருந்ததுன்னா சனி, சனி செவ்வாய் தொடர்பு. அவ்வளவுதான், 2nd இடத்துல சனி செவ்வாய். அவ்வளவுதான். இதைத்தான் உங்களுக்கு உங்களுக்கே சொல்லிக் கொடுக்குற விதமா தான் வின் டிவி குருஜி நேரம் ப்ரோக்ராம் நாங்கள் நடத்துறோம். ஆமா, அதாவது ஒரு ஜாதகப்படி 2, 7, 8 செவ்வாய் சனி பாபத்துவமாக இருந்தா அவருக்கு வந்து 35 வயசு வரைக்கும் கல்யாணம் ஆகாது. ஏற்கனவே கல்யாணம் ஆயிருந்தா அது முறிஞ்சு போயிடும்னு சொல்றேன் இல்லையா? என்னுடைய விதி 7th இடம் பலவீனமாகி 11th இடம் வலுத்தால் 2 திருமணம். கண்ணுக்கு முன்னாடி உங்க மகனுக்கு 2 திருமணம்ன்றது மிக தெளிவாக இருக்கிறது. எப்படி அப்படின்னு சொன்னா, 7th அதிபதி 7th வீட்டிற்கு 8 மறைந்து செவ்வாயுடன் சேர்ந்து பாபத்துவமாக இருக்கிறார். உங்க மகன் பிறக்கும் போதே 2 கல்யாணம்ன்றது உறுதியான ஒரு விஷயம்.
அது அப்பெல்லாம் யாரும் சொல்லலையே சார். அது அடுத்து உடனே அந்த கேள்வி கேட்டுருவீங்க, அதை கேட்க கூடாது, அதை நீங்க சொல்ல கூடாது. எல்லா ஜோதிடரும் ஜோதிடர் அல்லன்ட்டு நான் சொல்லிடுறேன். ஜோதிடரை நீங்க குறை சொல்லாதீங்க. அவர் ஏதோ பாவம் வயிற்று பழம்புக்கு ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு ஏதோ ஒரு பொருத்தம் பார்க்கறதுக்கு இருக்கிற ஒருத்தரையும் வந்து அதைத்தான் நான் அடிக்கடி சொல்லுவேன். ஒரு வகுப்புல 40 மாணவர்கள் இருந்தா கூட அதுல ஒருத்தர் தானே ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறாரு இல்லையா? அதனால வந்து எல்லா ஜோதிடரும் ஜோதிடர்கள் அல்ல. நான் மட்டும்தான் என்னை போன்றவர்கள் மட்டும்தான் ஜோதிடர்கள்னு நான் சொல்லிக்க விரும்பல. எல்லோருக்கும் எல்லாம் தெரிந்து விடுவதில்லை. இன்னொன்னு, கர்மா நல்லா இருக்கும் போது தான், உங்களுடைய நேரம் நன்றாக இருக்கும்போது முறையான ஜோதிடர்கிட்ட போவீங்க. நேரம் நல்லா இல்லாத போது அனுபவம் குறைவான ஒரு ஜோதிடத்தை போவீங்க. இங்க உங்க மகனுடைய ஜாதகத்தை பாருங்க. 7 அதிபதி 7 வீட்டிற்கு 8 மறைந்து பாபத்துவமாகி செவ்வாயுடன் சேர்ந்து அதிகமான பாபத்துவத்தில் இருக்கிறார். ஆக முதல் மனைவி நிச்சயமாக வந்து முதல் மனைவி தங்கிறது அமைப்பே இல்லை. ஆக என்னுடைய இன்னொரு விதி, 7 இடத்தை விட 11 இடம் வளர்த்துருக்கணும். இங்கே 11 இடத்தை குரு பார்க்கிறார். ஆக என்ன ஆகும், 38 வயதுக்கு பிறகு திருமண அமைப்புகள் எப்போ நடக்கும்? பௌர்ணமி யோகம் இருக்குது, அதனால சாப்பாடு துணிமணி அது இதுக்கெல்லாம் அந்தஸ்து கௌரவத்துக்கெல்லாம் பஞ்சமே இருக்காது. திருமணத்தை தவிர மற்ற எல்லா வகையிலையும் நல்லா இருக்கக்கூடிய ஜாதகம் தான். எப்போது வந்து லக்னாதிபதி பௌர்ணமி சந்திரனுடைய பார்வையில், லக்னம் பௌர்ணமி சந்திரனுடைய இருப்பால், இங்கே உங்கள் மகனுக்கு வந்து பூர நட்சத்திரமாகி பௌர்ணமிக்கு அடுத்த நாள் பிறந்திருக்கிறார், அதுவும் மாசி மகத்திற்கு அடுத்த நாள், அதாவது 90% ஒளித்திறன் பொருந்திய சந்திரன் வந்து லக்னத்திலேயே இருக்கிறார், லக்னாதிபதியை பார்க்கிறார். இத்தனை அமைப்புகளில் இருந்தாலும் அங்கே திருமண அமைப்புகள், குடும்ப அமைப்புகள் மட்டும்தான் வந்து உங்களுக்கு பலவீனமாகி போச்சு. இந்த அமைப்பின்படி தற்போது ராகுதசை நடந்துகிட்டு இருக்கு. இந்த ராகுதசை சனி புக்தி, 7 அதிபதி புக்தி, ராகுதசை சனி புக்தி, 2 வீட்டில் இருக்கின்ற இந்த ராகுதசை சனி புக்தியில் தான் வந்து அடுத்த திருமணமும் நடக்கணும். இந்த வருடம் அக்டோபருக்கு பிறகு தான் திருமண அமைப்புகளே கூடி வருகிறது. ஆகவே கவலைப்படாதீங்க. நிச்சயமாக 11 இடம் வலுத்து 11 அதிபதி வந்து பூரணச்சந்திரனின் பார்வையில், 11 அதிபதியாகிய 2 திருமணத்தை இளைய மனைவியை குறிக்கக்கூடிய 11 அதிபதியாகிய சந்திரன் பூரணச்சந்திரனின் பார்வையில் இதில் உட்கார்ந்து ரெண்டு அந்த சனியும் புதனும் பரிவர்த்தனையாகி 11 இடத்தை குரு பார்க்கறதுனால 2 இளைய மனைவி தான் நிற்கும். இந்த அமைப்பின்படி வருகின்ற ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு, இந்த நவம்பர் மாதத்திற்கு பிறகு தான் அந்த தாம்பத்திய சுகம் அந்த அமைப்புகளே கூடி வருகின்றன. ஆகவே சுறுசுறுப்பாக பொண்ணு பாருங்கள். நிச்சயமாக அடுத்த வருஷம் இந்த நேரம் அவருடைய மனைவி யாருன்னு அடையாளம் காட்டப்பட்டிருக்கும். அடுத்த வருஷம் மனைவியோடு இருப்பார். அந்த 2 திருமணம் அவருக்கு நிலைத்து நன்றாக இருக்கும். பௌர்ணமி யோகம் இருக்கிறதுனாலையும் அடுத்தடுத்து யோக தசைகள் வர்றதுனாலையும் மிகவும் சிறப்பாக இருக்கக்கூடிய ஜாதகம். வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி மா தொடர்பு கொண்டதுக்கு. அடுத்த ஒரு நேயருக்காங்க குருஜி. ஹலோ, வணக்கம். வணக்கம். வணக்கம் சார், சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? பேர் வந்து சதீஷ்குமார். ஓகே சார். திருநெல்வேலி பாளையங்கோட்டையில இருந்து பேசுறேன். ஓகே சார், யாருக்காவது சார் கேக்குறீங்க? ஏன்னா பையனுக்கு வேண்டி கேட்கணும். அவங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க சார். பையன் பேரு சிவகுமார். டேட் ஆஃப் பர்த் வந்து 16/5/90. 16/5/90. பிறந்த நேரம்? பிறந்த நேரம் காலை 6:50. 6:50 காலை. ராசி நட்சத்திரம்? மகர ராசி, திருவோண நட்சத்திரம். மகர ராசி, திருவோண நட்சத்திரம். ஓகே சார், நம்ம குருஜி கிட்ட பேசுங்க. வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள், நல்லா இருப்பார் தம்பி. என்ன கேக்கணும்? வாழ்த்துக்கள், நல்லா இருப்பார் குருஜி. பையன் நல்லா படிச்சு நல்ல வேலையில இருக்கான். சாப்பிட்டுல இல்ல? சரி. ஆனா அவன் கல்யாணம் கொஞ்சம் லேட் பண்ணிட்டு இருக்கான். அதான் ராசிக்கு 7 இடம் ராகு கெதுக்கள், ராசிக்கு 7 இடத்துல சனி பார்வை இருக்கு. லக்னாதிபதி உச்சமாக இருக்கிறார். லக்னாதிபதி உச்சமாக இருக்கிறாருனாலே சகல விதத்திலேயே நிறைவாக இருக்கக்கூடிய ஜாதகம் தான். ராகுதசை சுக்கரபுக்தி தானே இப்போ நடக்குது, கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிக்குவார். ராகுதசை சுக்கரபுக்தியிலே தாம்பத்திய சுகம் நிச்சயமாக உண்டு. இந்த வருஷம் கடைசியில் தான் தலையாட்டுவார். ஏன்னா திருவோண நட்சத்திரம் இப்போ வந்து வேலையெல்லாம் நல்ல வேலை இருக்கும், ஆனால் வேலையில் கொஞ்சம் மன அழுத்தம் இருக்கும். மகர ராசிக்காரர்கள் அனைவருக்குமே வந்து வேலையில் கொஞ்சம் டஃப்பாக இருக்கிற ஒரு காலகட்டம் தான் நடந்துகிட்டு இருக்கு. ரெண்டாம் இடத்துல குரு இருக்கிறதுனால வந்து கண்டிப்பாக கல்யாணம் உண்டு. அடுத்த வருஷம் கண்டிப்பாக கல்யாணம் ஆகிடும். அதாவது இந்த வருஷம் கடைசியிலேயே வந்து டிசம்பருக்கு அப்புறமே வந்து கண்டிப்பாக ராகுதசை சுக்கரபக்தி. இப்போ கேட்குறவங்க எல்லாருக்குமே அடுத்த வருஷம்னு சொல்கிறோன்னா தாம்பத்திய சுகத்தை கொடுக்கக்கூடிய அந்த கிரகத்தோடைய அமைப்பில் தான் எல்லாருமே கேட்குறீங்க. சுக்கரபக்தி நடக்கும்போது நிச்சயமாக தாம்பத்திய சுகம் கண்டிப்பாக கிடைச்சே தீரணும். சுக்கரனுடைய வீட்டில் இருக்கிற கிரகங்கள் நீடித்து தர வேண்டிய அமைப்பு. இந்த அமைப்பின்படி ராகுதசை இப்போ நடக்கிற சுக்கரபக்தியிலேயே மகனுக்கு கல்யாணம், அதன் பிறகு வருகின்ற சூரிய பக்தியும் அதை நீடித்து தரக்கூடிய அமைப்பில் தான் இருக்குது. அடுத்த வருஷம் 9 மாதத்துக்குள்ளே பையனுக்கு கல்யாணம் ஆகி தீரும், நடந்தே இருக்கும்.
அதனால கவலைப்பட வேண்டாம். அடுத்து ஏன்னா அதுக்கடுத்து சுக்கரன் சூரிய பக்தி நடக்குது. சூரியன் சுக்கரனுடைய உச்ச சுக்கரனுடைய வீட்டில் இருக்கிறார். ஆகவே மகன் வந்து பொண்ணு பார்க்கறத பார்த்துக்கிட்டு இருங்க. நமக்கு வேலை பொழுது போகணும்ல, அவர் அப்படித்தான் சொல்லுவார். சின்ன பிள்ளைகள் 30 வயசில் இருக்கிறவங்க சில நேரத்தில் கல்யாணம் பண்ண முடியுமா, சமாளிக்க முடியுமா, ஒரு பொண்ணை வச்சு காப்பாற்ற முடியுமா அப்படின்னு தயங்குறதெல்லாம் வந்து சகஜம்தான். நம்மளும் அந்த காலத்தில் வந்து டக்குன்னு மண்டே ஆட்டி இல்லையே. 25 வயசில் நம்ம அப்பா என்னடா பொண்ணு பார்க்கலாம்னு கேட்கும்போது, ஆ நாளைக்கே பொண்ணு பார்த்து என்ன வந்து கல்யாணம் பண்ணி வச்சிரு அப்படின்னு நம்ம யாரும் சொல்லவே இல்லையே. சொல்கிறான்னு வெக்கப்பட்டுக்கிட்டு அப்படி தலை குனிஞ்சிக்கிட்டு அப்படி இப்படி போய் ஆன வெறுமனை முணங்கின காலகட்டம் தானே. ஆகவே வயது பிள்ளைகள் அப்படி தான் இருப்பாங்க. 30 வயசு ஆயிடுச்சு, நிச்சயமாக இப்போ பொண்ணு பார்க்க ஆரம்பிங்க. இந்த செப்டம்பரிலிருந்து அடுத்த செப்டம்பருக்குள் அவருக்கு திருமண காலகட்டம். அடுத்த செப்டம்பருக்குள்ளே உறுதியாக ராகுதசை சுக்கர புத்தியிலேயே ஆகிடும். ஏன்னா அடுத்தடுத்து சுக்கரன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள். ஆனால் 30 வயசு வரைக்கும் அந்த ராசி லக்னத்திற்கு 7ஆம் இடத்தோடு சனி செவ்வாய் பார்வைகள் இருக்கும்போது அந்த தாமத திருமணம் அப்படிங்கிற அமைப்பு இருக்குது. லக்னாதிபதி உச்சமாக இருக்கிறதுனாலையும் இரண்டாம் வீட்டில் குரு இருக்கிறதுனாலையும் நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல நல்ல மனைவி, நல்ல அனுசரணையான மனைவி, அனுசரணையான குடும்பம்னு தான் இருப்பார். ஆகவே வாழ்த்துக்கள், நல்லா இருப்பார். அடுத்த செப்டம்பருக்கு உள்ளேவே கல்யாணம் ஆகிடும். வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி சார் தொடர்பு கொண்டதுக்கு. அடுத்த நேயர், ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம், சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன, எங்கிருந்து கால் பண்றீங்க? லட்சுமூர்த்தி, வேலூர் மாவட்டம் தாலுக்கு கசமத்திலிருந்து பேசுறேன். 10:52 காலை. ராசி நட்சத்திரம்? மிதுன ராசி. மிதுன ராசி. வாழ்த்துக்கள். அரசு உத்தியோக அமைப்பு உறுதியாக இருக்குது. சூரியன் சந்திரன் வலுத்திருந்தாலும் வந்து உங்களுக்கு சிம்மத்தை இது பார்க்குறது. ஆனால் அவர் 1.5 வருஷத்துக்கு எதுவும் சொல்ல மாட்டார். 2024 ஏப்ரல் மாதம் வரைக்கும் எந்த விஷயம் எந்த இதுவும் நடக்காது. ராகுதச ஆமாம், இப்போ கேது பக்திக்கு பிறகு தான் வந்து நல்ல பலன்களே நடக்கும். இப்போ சனிதசை நடந்துக்கிட்டு இருக்கு. சனிதச கேது பக்தியில் 2022 ஏப்ரலுக்கு பிறகு தான் மாற்றம். மிதுன ராசி அஷ்டமச்சரி நடக்குது. வாழ்க்கையை என்னன்னு கற்றுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஆக 35 வயசுக்கு பிறகு தான் எல்லா நல்லதும் நடக்கக்கூடிய அமைப்பு. அரசு சார்ந்த அமைப்பு இருக்குது. 10ஆம் இடத்து அதிபதி வலுத்திருக்கிறாரு. ராசிக்கும் லக்னத்திற்கும் 10ஆம் இடத்து அதிபதிகள் வலுத்து தான் இருக்கிறாங்க. சிம்மம் வந்து அரசு வேலையை குறிக்கக்கூடிய சிம்மம் வலுத்திருக்கிறது. சிம்மாதிபதியும் வலுத்த அமைப்பில் தான் இருக்கிறாரு. இந்த அமைப்பின்படி அரசு வேலை கிடைக்கும். அரசு வேலை வந்து 2022 ஏப்ரலுக்கு பிறகு. அப்போ அந்த அரசு சார்ந்த வேலைன்னு சொல்லுவேன். அந்த அரசு சார்ந்த வேலை அமைப்புகள் நேரடி அரசு வேலைக்கான அமைப்பு 10ஆம் இடத்தை சனி பார்க்கறதுனால கிடையாது. சிம்மத்தை பார்த்தாலே அந்த அரசு சார்ந்த வேலைகள், அரசு சேவை விஷயமாக இருக்கின்ற அமைப்புகள் தான் கண்டிப்பாக கிடைக்கும். 2022-21 முடிகிற வரைக்கும் மகனுக்கு நல்ல பலன்கள் நடக்கிறதுக்கு அமைப்பே இல்லை. அஷ்டமச்சனி காலகட்டங்களில் ஒரு இளைஞனுக்கு வாழ்க்கையை தெரிந்து கொள்ளக்கூடிய அமைப்புகள் தான் நடக்குமே தவிர, எல்லாமே நினச்ச உடனே அப்படியே கண்ணை மூடி திறந்த உடனே எல்லாமே சூ மந்திரகாலின கண்டிப்பாக கிடைக்காது. எது நியாயமாக கிடைக்க வேண்டியதை கூட வந்து தடுத்து இழுத்து தடங்களாகித்தான் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால மிதுனராசிக்காரர் 2022 நல்லா இருப்பார். வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி சார் தொடர்பு கொண்டதுக்கு. அடுத்த ஒரு நேயர், ஹலோ வணக்கம். வணக்கம் மேடம், சொல்லுங்க. வணக்கம் சார், சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? நான் விழுப்புரம் டிண்டியோனா. ஓகே சார், யாருக்காக சார் கேக்க போறீங்க? எனக்கு தாங்க. உங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. என்னோட டேட் ஆஃப் பர்த் 10/10/1976. 76. பிறந்த நேரம்? 4:30 சனிக்கிழமை காலையில. 4:30 காலை 4:30 சனிக்கிழமை. ராசி நட்சத்திரம் சார்? அஸ்வினி நட்சத்திரம் தானே வருது. மார்கழி 10 ஜனவரி 10 மார்கழி 10 ஆமா.
மார்கழி 10ஆம் தேதியா? இப்போ நீங்க ஜனவரின்னு தான சொன்னீங்க? இல்ல சார், மார்கழி தான் சார் சொன்னேன். மார்கழி மாதம் 10ஆம் தேதி பிறந்தீங்களா? ஆமா சார். அது ஆங்கில தேதி தெரியுமா? ஆங்கில தேதி அதாவது தமிழ் தேதி இல்ல, ஆங்கில தேதி மட்டும் சொல்லிறேன் உங்களுக்கு. புரியல. ஆங்கில தேதி மட்டும் சொல்ல சொல்லுங்க, தமிழ் தேதி சொல்லுங்க உங்களுக்கு. சரி. என்ன கேட்கணும் சொல்லுங்க. கிருத்திக நட்சத்திரம் என்ன கேட்கணும் சொல்லுங்க. எப்படி இருக்குதுன்னு கேட்கல. இப்போதைக்கு என்ன, நீங்க மார்கழி மாசம் 10ஆம் தேதின்னு சொல்றீங்க, ஜனவரி மாசம் 1976 சொல்றீங்க, அது சரியா வரல. உங்களுடைய பிறந்த நேரம் இதுல வந்து ஏதோ தப்பா இருக்கு. ஆமா, பிறந்த நாள்ல வந்து ஏதோ தவறு இருக்கு. இன்னொன்னு, இந்த கிருத்திக நட்சத்திரம் அப்படின்னு சொல்றதுனால சொல்றேன், ஒரு 5 வருஷமாவே நேரம் சரியில்லையா? அதிகமாக சார், 2015 அந்த மேஷராசிக்கு அஷ்டமி சனி நடக்கும்போது 2015 நல்லா இல்லாமல் இருந்த காலகட்டங்கள், ஒரு 5 வருஷமாகவே நல்லா இருக்காது. அதற்கு முந்தினது நேரம் துல்லியமாக, நாள் துல்லியமாக இருந்தால் தான் ஜோதிடத்தில் வந்து ஒரு டக்கு டக்கு டக்குன்னு என்னென்ன நடக்குது அப்படின்றத சொல்ல முடியும். இந்த அமைப்பின்படி மேஷராசிக்கு பொதுவான பலன்கள் தான் சொல்ல முடியும். பொதுவாக வந்து இந்த 2020 இந்த வருஷம் முடியவே உங்களுக்கு நல்ல பலன் நான் சொல்கிறதுக்கு இல்லை. அடுத்த வருஷம் பிப்ரவரி மாதம் அடுத்த தை மாதத்துலேருந்து தான் அவங்களுக்கு வந்து மாறுதலான காலகட்டங்களே கிருத்திக நட்சத்திரத்துக்கு வருது. இன்னும் தெளிவாக சொல்லப்போனால், வருகின்ற இந்த ராகு கேது பயிற்சிக்கு பிறகு, ராகு வந்து ரிஷபராசிக்கு இந்த புரட்டாசி மாதம் ராகு மாறுறாரு, செப்டம்பர் மாதம் அந்த ராகு கேது பயிற்சிக்கு பிறகு தான் கொஞ்சம் ஓரளவுக்காக நல்லாயிருக்கும். ஆகவே அடுத்த வருஷம் 2021 இந்த வருஷம் செப்டம்பர் மாதம் புரட்டாசி மாதத்திற்கு பிறகு ஒரு மாறுதல் ஏற்பட்டு, அந்த மாறுதல் மூலமாக மிகப்பெரிய நல்ல பலன்கள் அடுத்த வருஷம் தை மாதத்துலேருந்து நல்லா இருக்கிற காலகட்டம் உங்களுக்கு வருதுங்க. நல்லா இருப்பீங்க, வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி சார் தொடர்பு கொண்டதுக்கு. அடுத்த ஒரு நேரம் இருக்காங்க. ஹலோ, வணக்கம். ஹலோ ஹலோ, வணக்கம்மா, சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்க கால் பண்றீங்க? நந்தினி. நந்தினிமா, யாருக்காக கேக் போறீங்க? எங்க பொண்ணுக்கு. உங்க டேட் ஆஃப், அவங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்கமா. 4/9/1997. பிறந்த நேரம் 5:35 PM. 5:35 PM. ராசி நட்சத்திரம் கன்னி ராசி, அஷ்ட நட்சத்திரம் கும்ப லக்னம். கன்னி ராசி, அஷ்ட கும்ப லக்னம். ஓகேமா, உங்களுக்கு என்ன கேட்கணுமோ நம்ம குருஜி கிட்டே கேளுங்க. கன்னி ராசி, அஸ்த நட்சத்திரம், கும்ப லக்னம். நல்லா இருக்கமா, நல்ல ஜாதகம் சொல்லுங்கம்மா. என்னம்மா கேட்கணும்? வேலைக்கு தாங்கயா கேட்கணும். அரசு வேலைன்னு வந்துட்டாலே இந்த சூரியன் எல்லாமே சுகத்துவமாக இருக்கணும். அரசு வேலைக்கு சூரியன் அங்கேயே வலுவாகத்தான் இருக்கிறாரு. உங்கள் நீங்கள் கேட்குறீங்களே தவிர, பாப்பாவுக்கு அரசு வேலையில் இன்ட்ரெஸ்டாக இருக்கா? இருக்குதுங்கய்யா. ராகு திசை சுக்கர பக்தியில், 2000 கேது பக்தியில், அடுத்த வருஷம் ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு தான், மார்ச் மாதத்துக்கு பிறகு தான் மாற்றமே வருது. ராகு திசை கேது பக்தியில் அரசாங்கத்தில் என்ன வேலைக்கு மாற்ற ட்ரை பண்ணுறாங்க? அவங்க அக்ரி படிச்சிருக்காங்க, இப்போ டிஎன்பிசி பண்ணுறாங்க. அக்ரி சம்மந்தப்பட்டதாம்மா. ஏன்னா குரு சனி பரிவர்த்தனை, சனி தான் வந்து அதிக சுபத்துவமான கிரகம். சனி தான் வந்து வளர்பிறை சந்திரன் சுக்கரனுடைய பார்வையில் இருக்கிறார். ஆக அக்ரிகல்ச்சர் சம்மந்தப்பட்ட வேலைகள் தான் அவங்களுக்கு கிடைக்கும். இந்த வருஷத்துக்கான அமைப்புகள் இல்லை, கொஞ்சம் லேட்டாக தான் கிடைக்கும். மாற்றமே வந்து அடுத்த வருஷம் ஏப்ரலுக்கு பிறகு தான், கேது புக்தியில் தான் வருது. அடுத்த வருஷம் ஏப்ரலுக்கு பிறகு, ஏன்னா கும்ப லக்னம்னாலே எல்லாமே நிதானமாக நடக்கும் அப்படின்னு தான் சொல்லுவேன். சூரியன் வந்து சுபத்துவமாக இருக்கிறார், ஆயினும் வந்து அந்த சூரியன் அம்சத்தில் சுக்கரனோட சேர்ந்துருந்தாலும் ராகுவோடு சேர்ந்துருக்கிறது கொஞ்சம் தடைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு. ஆனால் உறுதியாக அரசு வேலை கிடைக்கும். அதாவது சூரியன் எப்போ வலுவாக இருந்தாலே, கேட்குறவங்க யாருக்காவது அரசு வேலை கிடைக்காதான்னு சொல்ற மாதிரியான அமைப்புகளே இல்லை. ஏன்னா நானே அடிக்கடி சொல்கிறேன், எந்த கிரகம் ஜாதகத்தில் அதிகமான ஒரு சுபத்துவ வலுவோடு இருக்கிறதோ அந்த கிரகத்தோட தொழில் அமைப்புகள், அந்த கிரகத்துடைய எண்ணங்கள் தான் உங்களுக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். அந்த அமைப்பின்படி ஆவணி மாதம் பிறந்திருக்கிறார். இந்த ஆவணி மாதம் பிறந்து லக்னாதிபதி 2/12 இடங்களோடு லக்னாதிபதி சனி பரிவர்த்தனையாகி சுக்கரன் நீச குரு பார்த்து ஒரு நல்ல யோக அமைப்பில் பிறந்த, ஒரு வளர்வரை அமைப்பில் பிறந்திருக்கிற குழந்தை. ஆகவே அடுத்த வருடம் ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு வருகின்ற கேது பக்தியிலிருந்து மாற்றம் வரும். சூரியன் பார்த்த கேது பக்தியில் அரசு சார்ந்த வேலைகள் நிச்சயமாக நடக்கும். வாழ்த்துக்கள்மா, நல்லா இருப்பாங்க. ரொம்ப நன்றிமா தொடர்பு கொண்டதுக்கு. அடுத்த உடனே இருக்காங்க. ஹலோ, வணக்கம். வணக்கம். வணக்கம்மா, சொல்லுங்க, உங்க பேர் என்ன? காஞ்சனா, சென்னையில இருந்து பேசுறேன். காஞ்சனாமா, யாருக்காக கேட்க போறீங்க? எங்க பொண்ணுக்காக தான் கேட்கணும். உங்க பொண்ணோட டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 21/11/2000. 21/11/2000. ராசி 9/2 AM. 9/2 AM. ராசி நட்சத்திரம் தனுர் லக்னம், கன்னி ராசி. கன்னி ராசி லக்னம், தனுர் லக்னம். ஓகே, உத்திரம் நட்சத்திரம். உத்திரம் நட்சத்திரம். ஓகேமா. ஆமா, நீங்க என்ன கேக்கணும்? நமக்கு தனுர் லக்னம், உத்திரம் நட்சத்திரம், கன்னி ராசி, சுக்கிரனும் குருவும் பரிவர்த்தனை, அருமையான யோக ஜாதகம், நல்லா இருக்கு ஜாதகம். சொல்லுங்க குழந்தை. வணக்கம் குருஜி. வணக்கம் குருஜி. வாழ்த்துக்கள்மா, ரொம்ப நல்லா இருக்கீங்கம்மா. சொல்லுங்கம்மா.
நன்றி சார். இது பொண்ணு வந்து இப்ப செகண்ட் இயர் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கா. சரி, அவளோட வேலை வாய்ப்பு கல்யாணம் எப்படி இருக்கும் சொல்லுங்க. லக்னாதிபதி பரிவர்த்தனை ஆயிட்டாலே வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும்மா. இன்ஜினியரிங்க்கு அந்த அந்த இந்த அமைப்புகள்லாம் சொல்றேன் இல்லையா, வளர்பிறை சந்திரன் கூட செவ்வாய் சேர்ந்திருந்தா டாக்டர் ஆயிருப்பா. ஆமா அதான் சார், நீட்ல மார்க் எடுக்கல அதனாலதான் டாக்டருக்கு படிக்க முடியல. பேய்பிறை சந்திரன், அதாவது அமாவாசையை நோக்கி நெருங்கி கொண்டிருக்கின்ற சந்திரன். இதே சந்திரன் அதாவது தசமி திதியிலாம் தாண்டிட்டார், நாலு நாள் அமாவாசை. ஆமா, வளர்பிறை சந்திரன்ல பிறந்திருந்தா நிச்சயமா டாக்டரா தான் இருப்பா. பத்தாம் இடத்தோடு செவ்வாய் திக்பலமாகி சந்திரனோட சேர்ந்திருக்கிற அமைப்பு. நான் வந்து அந்த செவ்வாயின் அதிக சுபத்துவத்தை வச்சே ஒரு ஒரு மருத்துவரா இன்ஜினியரா கல்யாண சமயக்காரரா எல்லாத்தையுமே சொல்ற மாதிரி இந்த இடத்துல குரு பாக்கலன்னா இந்த இன்ஜினியரிங் கூட கிடைக்காது. ஒருத்தர் சொல்லிட்டாரு சார், கண்டிப்பா டாக்டருக்கு போக மாட்டா, போ நீங்க பணம் கொடுத்து சேர்த்தாலும் ஷைன் ஆக மாட்டான், அதனாலதான் நாங்க நீட்க்கும் ட்ரை பண்ணாம இன்ஜினியரிங் போட்டு விட்டோம். கரெக்ட், நல்ல நல்ல ஜோதிடர். அதுதான் அந்த அமைப்பு, அதாவது சூரியனுக்கு பக்கத்துல சந்திரன் இருக்கும்போது அமாவாசை ஆயிடுறார். இங்க சூரியனுக்கு பக்கத்துல அமாவாசை ஆயிட்டாரு, ஆனாலும் குருவின் பார்வை இருக்கிறதுனால குழந்தை வந்து அதிகமா இருக்கிறதுலே அதிகமான சுபத்துவமான கிரகம் செவ்வாதான். அதனால இன்ஜினியரிங் தான் குழந்தை படிப்பா. அந்த அந்த அமைப்பு தான் நான் அதான் அடிக்கடி சொல்றேனே, ஒரு ஜாதகத்தில் எந்த கிரகம் அதிக சுபத்துவமோ அந்த கிரகத்தின் தொழில் அமையும். இன்னொன்று, லக்னாதிபதி வலுவாக இருக்கணும்னு அடிக்கடி சொல்றேன், சுக்கிரனும் குருவும் பரிவர்த்தனை. அப்போ அந்த சுக்கிரனும் குருவும் பரிவர்த்தனை ஆயிட்டாலே வந்து ஒரு நல்ல அமைப்பு. தற்போது ராகுதசை நடந்துகிட்டு இருக்கு, ராகுதசையில் என்னம்மா கேள்வி கேட்கணும் நீங்க? இல்ல சார், இப்ப அவளுக்கு லக்னாதிபதி பதவி வீட்டுல இருக்காரு, அதனால வாழ்க்கை இதுவா இருக்குமா? பரிவர்த்தனை ஆயிட்டாருலம்மா, பரிவர்த்தனையான கிரகங்கள் பரிவர்த்தனை வீட்டு பலனை தான் செய்யும். இப்போ வந்து லக்னாதிபதி அடுத்து வந்து 2037 இன்னும் ஒரு 15 வருஷத்துக்கு பிறகு சரியான பருவத்தில் குழந்தைக்கு ஒரு 27 வயசுக்கு 37 வயசுக்கு பிறகு குருதசை வர்றதெல்லாம் மிகப்பெரிய யோகம். தற்போது ராகுதசை நடந்துகிட்டு இருக்கு, ராகுவே வந்து அப்படி ஒன்றும் பெரிய கெடுதல்களை தருன்ற இடத்துல இல்லையே. அவர் வந்து ஏழாம் இடத்துல மிதுனத்தில் தானே இருக்கிறார், அவருக்கு வீடு கொடுத்தவர் அவருக்கு திரிகோணத்தில் இருக்கிறார். எப்பொழுது வந்து லக்னம் லக்னாதிபதி வலுவாக இருக்கிறதோ, இங்கே லக்னத்தில் சுக்கரன் இருந்தாலும் ஆறாம் இடத்திற்கு எட்டாம் இடத்துல மறைஞ்சி ஒரு லக்னம் அவரும் ஒரு சுபர் தான். ஆக லக்னம் சுபத்துவமாக இருக்கிறது. இன்னொரு வகையில் ஓரளவிற்கு சுபத்துவமான குருவின் பார்வையை வாங்கிய செவ்வாய் நான்காம் பார்வையாக லக்னத்தை பார்க்கிறார். ராகு லக்னத்தில் இல்லாமல் கேது தான் இருக்கு. ஆக லக்னமும் லக்னாதிபதியும் ஒளி பொருந்திய தன்மையில் இருந்தாலே ஒரு குழந்தை தன்னுடைய வாழ்க்கையை தானே எந்த விதத்திலும் நல்ல விதமாக அமைத்துக் கொள்ளும் அப்படிங்கிறது தான் வந்து ஜோதிடத்துடைய ஆழ்ந்த ஒரு நுணுக்கமான கருத்தே. அந்த அமைப்பின்படி இங்கே சுக்கிரன் மட்டும் பரிவர்த்தனை, சுக்கிரனும் குருவும் பரிவர்த்தனை ஆகாமல் இருந்தால் குழந்தை சிரமப்படுவார். இங்கே நல்ல வேலையாக பரிவர்த்தனை ஆகியிருக்கிறார். ஆறாம் இடத்துல இருந்து பத்தாம் இடத்தை குரு பார்க்கறதுனால நல்ல நீடித்த நல்ல விதமான அமைப்புகள் தொழில்கள் அமையும். தற்போது வந்து ராகுதசை நடக்குது, ராகுவை சுக்கிரன் பார்க்கிறார். இந்த ராகுதசை ஏற்ற இறக்கங்களோடு நிச்சயமாக சுக்கிரன் பார்ப்பதால், அதாவது இந்த லக்னத்தின் ஜென்ம விரோதியாகிய சுக்கிரன் பார்க்கறதுனால ஏற்ற இறக்கங்களோடு இருக்கும். ஆயினும் ஒரு நல்ல வேலையை அமைத்து தரும். 2037 அவருடைய 37 வயசுலேருந்தே குருதசை மிக பிரமாதமான தசமா. ஒரு 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 மனிதருக்கு வாழ்க்கையில் 35 வயதிலிருந்து 50 வயது வரைக்குமான ஒரு மிக மிக முக்கியமான காலகட்டத்தில் நல்ல அருமையான யோக திசைகள் வந்து அவர் கொடுத்து வைத்தவன். அந்த அமைப்பு இந்த குழந்தைக்கு இருக்கிறது. ஆகவே எல்லாவற்றிலும் நிலையாக நீடித்து நன்றாக இருக்கக்கூடிய ஜாதகம் இந்த ராகுதசையில் படிப்படியாக குழந்தை வந்து ஒரு நல்ல உயரத்திற்கு செல்வாள். குருதசையில் வந்து ரொம்ப நிலையாக சந்தோஷமா இருப்பாமா. வாழ்த்துக்கள்மா. ரொம்ப நன்றிமா தொடர்பு கண்டதுக்கு. அடுத்த ஒரு நேயர் இருக்காங்க. ஹலோ, வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் சார். சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்க கால் பண்றீங்க? கார்த்திகேயன் மேடம், சென்னையில இருந்து பேசுறேன். ஓகே சார், யாருக்கா கேக் போறீங்க? எனக்கு மேடம் கேக்கும். உங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 1969. மகர ராசிக்காரங்க யாருமே நல்லா இல்லைன்ட்டு நீங்கள் மட்டும் அவர் எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும்? கடன் தொல்லைகள் இந்த வயசில் பணம் என்னன்னு தெரிஞ்சால் தானே வந்து இதாக இருக்க முடியும். 40 வயதிற்கு உட்பட்ட மகர ராசிக்காரர்கள் யாருமே நல்லா இல்லைன்னு தான் சொல்கிறேன் இல்லையா? திருவோண நட்சத்திரம், அடுத்த வருஷம் திருவோண நட்சத்திரத்திலேயே வந்து சனி போவார், இன்னும் தொல்லைகள் அதிகமாகத்தான் செய்யும். வாழ்க்கையை இப்போ தானே கற்றுக்க முடியும். அமைப்பின்படி 40 வயதிற்கு பிறகு நல்லா இருக்கிற ஜாதகம் உங்க ஜாதகம். மகர ராசிக்காரங்க யாருக்கும் இன்னும் 2 வருஷத்துக்கு நல்ல பலன் சொல்ல மாட்டேன்.
இருபது இருபத்தி ஒன்று இந்த ஜென்மச்சனை விலகினதுக்கு அப்புறம் தான் நிச்சயமாக உங்களுக்கு தொழில் துறைகளில் லாபம் வருகின்ற அமைப்பே இருக்கும். ஒரு லாபம் வருகின்ற அமைப்பு, ஒரு சேமிக்கும் அமைப்பு இருந்தால் தான் வாங்கிய கடனை அடைக்க முடியும். அதை வட்டி கூட இப்போ வட்டியே கட்ட முடியாத நிலைமையில் இருப்பீங்களே. திருவோண நட்சத்திரக்காரங்க எல்லாருக்குமே வருகின்றது நவம்பர் மாதத்திலேருந்து திருவோண நட்சத்திரத்திலேயே வந்து சனி போக போகிறார், ஒரு மன அழுத்தம் தரப்போகிறது. அந்த அசிங்கம் கேவலம் வம்பு வழக்கு கடன் நோய் எதிரியை தரக்கூடிய அமைப்புகள் எல்லாமே ஜென்மச்சனையில் நடக்கும் அப்படின்னு சொல்கிறேன். ஆகவே ஆனால் இந்த அமைப்புகளெல்லாம் மீறி ஜாதகம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கடன் தொழில ஊரோட்டு ஓடிப்பிடுவோமா நின்று சமாளிப்போமா அப்படிங்கிறத வந்து பிறந்த ஜாதகம் தான் உறுதிப்படுத்தும். இந்த அமைப்பின்படி மிதுன லக்னமாகி லக்னத்தை குரு பார்த்து, ஐந்தாம் இடத்துல இருக்கின்ற குரு லக்னத்தை பார்த்த ஒரு அதிநிலை உயர்நிலை ஜாதகம், அந்த அருமையான யோக ஜாதகம். எப்போ வந்து லக்னத்தை குரு பார்க்கிறார், லக்னம் ராசி சுபத்துவமாக இருக்கிறதோ அந்த அமைப்பில் வந்து எதையும் சமாளிக்க உங்களால் முடியும். 2022 வருஷம் வரைக்கும் உங்களுக்கு உறவு நட்பு எல்லாத்துலேயும் வந்து ஒரு சுணக்கமான நிலைமை, வாழ்க்கையை கற்றுக் கொடுத்தல், பணம் என்றால் என்னவென்று தெரிதல், கடங்காரனாக இருந்தால் எவன் மதிப்பான் யார் மதிக்க மாட்டாங்க, பொண்டாட்டி பிள்ளை கூட நம்மளை எப்படி மதிக்கும் மதிக்காதுன்றதை கலந்து கற்றுக்கிற ஒரு காலகட்டத்தில் இருந்துகிட்டு இருக்கிறீங்க. ஆகவே பணத்தையும் உறவையும் நட்பையும் மனைவியையும் குழந்தைகளையும் அண்ணன் தம்பி சகோதர மாமா மச்சான் எல்லாரையும் புரிய வைக்கிற ஒரு காலகட்டத்தில் நிச்சயமாக உங்களுடைய கடன் தொல்லை என்ன ஒரு 1.5 வருஷத்துக்கு தீரவே தீராது. 2022 மே மாதத்துக்கு பிறகு தான் வந்து கடன் தொல்லைகள் தீர்வதற்கான அமைப்பு. அது வரைக்கும் இந்த அமைப்பை நீங்கள் அனுபவிச்சு தான் ஆகணும். உங்களால் எதையும் சமாளிக்க முடியும். வாழ்த்துக்கள், நன்றாக இருப்பீர்கள். ரொம்ப நன்றி சார் தொடர்பு கண்டதுக்கு. குருஜி ரொம்ப நன்றி. இன்னைக்கும் வந்து நம்மளுடைய மக்கள் கேட்ட கேள்வி அனைவருக்கும் வந்து ரொம்ப யதார்த்தமாக வந்து பதில் அளிச்சிங்க. இதே மாதிரி அடுத்த வாரமும் சந்திக்கும். நன்றி. இதே மாதிரி அடுத்த வாரமும் நானும் குருஜி உங்களை வந்து சந்திக்கிறோம். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது காயத்ரி கண்ணா.